அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தமாவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாட்டு ஒரு அடி பாட முடியுமா? ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. நம்ம கன்வென்ஷனில் அந்த பாட்டு பாடியிருந்தோம், பாடலாமா? ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு சரணம் மட்டும், ஒரு சரணம், ஒரு பல்லவி பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாட்டு இல்லையா கேட்க? ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட். நீங்க தொடங்குங்க, நான் பாடுறேன். தொடக்கம் தான் எனக்கு ட்ரபிள். சேர்ந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த ஃபேமிலி சண்டே அன்றைக்கு
இப்படி ஃபுல் காஸ்பலை சேர்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே யோபுவின் நற்சீர், யோபுவின் நற்சீர் என்று சொல்லி வேதத்திலிருந்து உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் நற்சீர். யோபு பக்தனுடைய வாழ்க்கை நாம் எல்லாரும் அறிந்தது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அது 42 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புத்தகமாக பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரமாக இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையினுடைய அந்த முக்கிய நிகழ்வுகள் முதலாம் அதிகாரத்திலும், அப்புறம் 2 அதிகாரத்தில் முதல் சில வசனங்களிலும், அப்புறம் 42 அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களிலுமாக சரித்திரம் இருக்கிறது. அதற்கு இடையில் இருக்கிற அத்தனை அதிகாரங்களும், சுமார் 40 அதிகாரங்கள், எல்லாமே டயலாக்ஸ், பேச்சுவார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள். அப்போ அதிலே மக்கள் ஒவ்வொருவரும் தேவனை பற்றி கூறுகிற கூற்றுகள், யோபு பக்தன் கூறுகிறது, அவருடைய நண்பர்கள் பேசுகிறது, அப்புறம் கர்த்தர் பேசுகிறது, இவைகளால் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை பற்றின ஒரு தெளிவான அறிவு, தேவன் எப்படி குடும்பங்களை நடத்துகிறார், தனி மனிதனை நடத்துகிறார், இந்த ஆச்சரியமான காரியங்கள் அநேகம் அதிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. யோபுவை பொறுத்த மட்டிலே நல்ல சீரும் சிறப்புமாயிருந்த மனிதன். அடுத்தது கடுமையான உபத்திரவம், சோதனை. பிசாசு தேவனிடத்தில் 2 அனுமதி பெற்று 2 பயங்கரமாக அட்டாக் பண்ணான். முதல்ல அவருடையவைகள், யோபினுடையவைகள் எல்லாவற்றிலும் கிரியை செய்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தான். 2, யோபுடைய சரீரத்திலே பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்து அவன் துன்புறுத்தினான். இது எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்குள் நல்ல சாட்சியை காத்து கொண்டு நின்றார். அடுத்தது 2 ஆசீர்வாதம். அல்லேலூயா. 2 ஆசீர்வாதம். இவ்வளவு கடுமையான வியாதியில் உழன்ற அந்த யோபு 100 வருஷங்கள் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. ஆச்சரியம், இவ்வளவு சகலத்தையும் இழந்து போன யோபு அவ்வளவுத்தையும் 2 திரும்ப பெற்றுக் கொண்டார். ஆமென். அவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரன். அப்போ நல்ல சீராய் சிறப்பாய் இருந்தவர், இடைக்காலம் சாத்தானுடைய சோதனையினாலே ரொம்ப கஷ்டப்பட்டவர், திரும்ப எழுந்து நிமிர்ந்து நின்று 2 ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய், நீடித்த வாழ்வுக்கு சொந்தக்காரனாய், மேன்மைகள் எல்லாம் அவனுக்கு திரும்பி ஆண்டவர் கொடுத்து மேன்மையாக நடத்தினார். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு நாள் சீரம் சிறப்பமா இருந்த உங்கள் குடும்ப வாழ்க்கை, கடந்த சில காலங்களாக சில வேதனைகள், சோதனைகள், இழப்புகள், நஷ்டங்கள், தவிப்புகள், யோபுவை போல ரொம்ப பாடுகளுக்குள் இருக்கின்றீர்கள். ஆனால் இந்த பாடுகள் முடிவல்ல, இனி 2 நன்மைகள் வருகிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. பாருங்கள், இந்த யோபு பக்தனுடைய அந்த நல்ல சீர் என்று அவர் சொல்லுவது யோபின் புஸ்தகம் 29 அதிகாரத்திலே சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது 25 வசனங்கள், யோபு தான் முந்தி எப்படி இருந்தார் என்பதை ரொம்ப விளக்கமாக அவர் பேசியிருக்கிறார். அதிலிருந்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீங்கள் தியானித்துக் கொண்டே வாருங்கள். உங்கள் குடும்பத்திற்கு எந்த வார்த்தை தேவையோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை மனதில் பதித்து வையுங்கள். நாம கடைசியில் சேர்ந்து சோமனும் போது கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா. இப்ப யோபின் நற்சீரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது அவரில் இருந்த தெய்வீகம்,
அவரில் இருந்த தெய்வீகம், அது மிக முக்கியமானது அல்லவா? தெய்வீகம், யார் மேல் அந்த தேவனுடைய ஒரு கிருபை, அந்த தெய்வீக பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் தான் நற்சீர் பெற்று வாழ முடியும். அல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு மனிதனுக்கு நல்ல சீரை கொடுக்கின்றார். அப்போ அதை பெற்று வாழ்கிறவர்கள் அந்த தெய்வீகம் என்பது அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோபினுடைய தெய்வீகத்தை பற்றி பார்க்கும் பொழுது 29:3 நான் முதல்ல இருந்தே வாசிக்கிறேன். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு நற்சீர் உண்டாக வேண்டும் என்றால் தேவனுடைய ஒளி அவனுக்கு தேவை. அல்லேலூயா. இவர் சொல்றார், என் தலையின் மேல் தீபம் இருந்தது, அதனால வெளிச்சத்தினால் இருளை என்ன செய்தேன், கடந்து போனேன். நம்ம ஊர்களில் காலையில் ரப்பர் பால் வெட்ட போகிற சிலர் இங்கே ஒரு லைட்டு கட்டியிருப்பார்கள், பார்த்துருக்கிறீர்களா? ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இங்கே ஒரு ஸ்கூட்டருக்கு பைக்குக்கு இருக்கிற மாதிரி ஹெட்லைட் வச்சுருப்பார்கள் நெத்தியில். அவர்கள் தலையிலே ஒரு தீபம், அந்த தீபத்தை வச்சுட்டு அவங்க அந்த காட்டுக்குள்ள, அந்த ரப்பர் காட்டுக்குள்ள போகும்போது அந்த லைட் அங்கே அடிக்கும். பாம்பு பூச்சி தொல்லைகள் எது இருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும், பாதை தெரியும், குண்டு குழி இருந்தால் தெரியும். அதனால் அவர்கள் தைரியமாய் இருளை கடந்து செல்லுகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் அந்த லைட். நம்ம பைக்கு ஸ்கூட்டர் கார் எல்லாத்துக்கும் அப்படி தான், லைட்டு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஒளி நமக்கு வாழ்க்கையில் தெய்வீக ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒரு குடும்ப தலைவனுடைய தலையிலே கர்த்தருடைய தீபம் பிரகாசிக்கணும். ஆமென். கர்த்தருடைய தீபம் பிரகாசிக்கணும். ஒரு குடும்ப தலைவியுடைய தலையிலே கர்த்தருடைய தீபம் என்ன செய்யணும், பிரகாசிக்கணும். அப்ப இந்த ஒளி வந்தவுடனே வெளிச்சம் தெரிகிறது. ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே மாதிரி கர்த்தர் நமக்கு தருகிற ஒளி அவருடைய வசனம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நடந்து போறதற்கு இந்த வசனத்தை படிக்க படிக்க, வசனத்திலிருந்து கர்த்தர் தருகிற ஞானம், ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், இதுதான் அந்த லைட். அல்லேலூயா. குடும்ப தலைவர்களே, நீங்கள் நன்றாக பைபிள் படிக்கணும். சகோதரிகளே, குடும்ப தலைவிகளே, நல்ல வசனம் படிக்கணும். நீங்க நல்ல வசனம் படிக்கும் பொழுதுதான் இந்த லைட் பிரகாசமா இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை டெய்லி தியானியுங்கள், வாசியுங்கள். ஒரு சில வசனங்களையாவது தியானித்து அன்றைக்கு அது ஒளி கொடுக்கும். உங்களுக்கு எதை தியானிக்கிறீர்களோ அது உங்கள் உள்ளத்தை வெளிச்சமாக்கும், உங்கள் பாதையை வெளிச்சமாக்கும். அப்பதான் குடும்பம் நல்ல வழியில முன்னேற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குடும்பம் இன்றைக்கு வழிநடக்க வேண்டிய பாதை என்ன, எந்த ரூட்ல போக கூடாது, எந்த ரூட்ல போகணும், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யறது, வழிகாட்டுகிறது இந்த ஒளியாகிய வசனம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆவியிலே பரிசுத்த ஆவி வந்து தங்கும் பொழுது அந்த தெய்வீக பிரகாசம் நமது ஆவியை வெளிச்சமடைய செய்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கு விசுவாச குடும்பங்களிலே எல்லா குடும்ப தலைவர்களும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களாக, ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் கர்த்தர் நியமித்த நோக்கத்துக்கு நேராய் முன்னேறும். ஆமென்.
சகோதரிகள், தாய்மார்கள், மனைவிமார்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும். பெந்தகோஸ்தே சபைகளுக்கு வந்தும் கூட சிலர் அபிஷேகம் பெறல. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றது, அது சரியல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவ புத்திரர்கள் அல்ல, வசனம் சொல்லுகிறது. அதனால கண்டிப்பாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ உங்களுக்கு இன்றையிலிருந்து டெய்லி நீங்க ஜெபிக்கும் போது முதல் பாயிண்ட் இதுக்குதான் ஜோம் பண்ணும். தேவனே, உமது ஆவியால் என்னை நிரப்பும், உமது அந்நிய பாஷையின் வரத்தை தாரும், அப்படி சொல்லி நீங்க டெய்லி எந்த ஜெபம் பண்ணாலும் முதல்ல இதை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க கேட்க தாகம் பெருகும். தாகம் உள்ளவன் மேல் அவருடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். அல்லேலூயா. எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா வசனம் என்ன சொல்லுது? தாகம் வேணும், வாஞ்சை, வாஞ்சை. தாகம் உள்ளவன் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வாஞ்சை தான் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நமக்கு தேவை. அதுக்கு தான் நான் சொல்றேன், இப்படி அடிக்கடி ஜெபிக்க ஜெபிக்க அந்த தாகம் பெருகும். ஆண்டவர் சீக்கிரமாய் வல்லமையாய் உங்களை அபிஷேகிப்பார். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ஒளியை உள்ளே அடக்கி வைத்திடக்கூடாது, அந்த ஒளியை எடுத்து பயன்படுத்தணும். ஆமென். நல்ல லைட் இருக்கு, லைட்டை ஆன் பண்ணி கூட்டி வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? விளக்கை கொளுத்தி கட்டிலின் அடியில் வைத்தால், மரக்காலின் அடியில் வைத்தால், மூடி வைத்தால் விளக்க கொளுத்தியும் பிரயோஜனம் இல்லையே. அந்த மாதிரி போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், ரோமர் 8 சொல்லி இருக்கிறது மாதிரி இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம்பி நல்லா தான் பண்றீங்க, புலம்பிராதீங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் உள்ள வந்து உட்கார்ந்து சிக்னல் கொடுங்க, கொஞ்சம் போம் போம் அடிக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆள் இங்கே இருந்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த பரிசுத்தாவியாகிய தீபம் நம்மிலிருந்து பிரகாசிக்கணும், அந்த வெளிச்சம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் வரும்பொழுது உள்ள இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். மகனே, இந்த விஷயத்துல நீ இப்படி செய்யணும், அப்படி ஒரு வெளிச்சம். அதான் வெளிப்பாடு, வெளிச்சம் தான் வெளிப்பாடு. அப்ப நமக்கு தெரியாத ஒரு அறிவு திடீரென்று ஒரு செகண்ட் ஆவியானவர் இப்படி வெளிப்படுத்துவார். தம்பி மைக்கை குறைக்காதீங்க, அதை நான் சொன்ன நல்லா இருக்கு. அங்க உள்ள காரியத்தை லேசா பாத்துக்கங்க. ஒரே ஐடியா கூட்டுறதும் ஒரே ஐடியா குறைக்கிறதும் ட்ரபிள் மேக்கிங்கா இருக்கு, ஸ்லைட்டா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒளி கிடைக்கும் பொழுது அந்த வெளிப்பாடை பெற்று, அந்த வெளிப்பாடோடு நல்ல தீர்மானங்களை எடுத்து முன்ன செல்லும்போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக உங்க குடும்பத்துல என்ன குறைகளை நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறீர்களோ இது எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஆமென். நாம் விசுவாசிக்கிறவர், நாம் பின்பற்றுகிறவர் இழந்ததை திரும்ப தருவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் சொல்லி இருக்கிறார். வேற யாராலையும் இப்படி சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆமென். முடிந்து போனதை திரும்ப தர யாருக்காவது முடியுமா? ஆனா தேவனால் அது முடியும். அல்லேலூயா. யோபு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனா 2 திரும்ப கொடுத்தவர் நம்முடைய தேவன். ஆமென். அப்ப அந்த தேவன் நம்முடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம இன்னைக்கு அவருடைய தீபம் பிரகாசிக்கும், சரியா? இப்போ இதுல ஒரு காரியம் கூட சொல்லணும். யோபு சோதனையினாலே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர். ஆனா எல்லாரும் சோதனையினாலேன்னு சொல்ல முடியாது. சிலர் தங்கள் பாவத்தினாலே, தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் செய்த தவறினாலே பாதிக்கப்பட்டதும் உண்டு, சரிதானே? சிலர் வந்து பிசாசின் கிரியைகளினால், மந்திரவாத பிள்ளிச்சூனிய கிரியைகளினால குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது. சிலர் சில கிரியைகள் செய்ததினால் வந்த சாபங்கள், அது தலையில ஏறி உட்கார்ந்து இருக்கு. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் எல்லாவற்றுக்கும் பரிகாரி ஒரே ஆள் தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வைத்தியரை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் எதனால எனக்கு இந்த வெளிச்சம் வாங்கி போச்சு, எதனால இன்னைக்கு என் குடும்பம் குறைவுகளை அனுபவிக்கிறது, என் குறைகள் அல்லது ஏதோ ஒரு நெருக்கம்,
எதா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறதுக்கு இயேசு போதுமானவர். அல்லேலூயா. ஆனா அந்த இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். ஆமென். அப்பதான் அந்த விடுதலை வரும். இப்ப பாவம் இருக்குன்னு வச்சுங்க, ஆண்டவர் அதை வெளிச்சம் போட்டு காட்டுவார், அதை வெளிச்சம் போட்டு காட்டுவார். நீ செய்த தப்பு, நீ பேசின வார்த்தை, நீ இப்படி கொடுக்கல் வாங்கல தப்பு பண்ண, நீ இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வேதனைக்கு காரணமான, அதை உணர்த்துவார். அப்போ அழுது ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தணும். அப்போ அங்கே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. சில மனுஷர்களை கஷ்டப்படுத்தி இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களிடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் அந்த கட்டம் முழுவதும் அறுக்கப்படும். இப்படி பாவத்திலிருந்து அதை எப்படி டீல் பண்ணி ஜெயம் தரணும்னு ஆண்டவருக்கு தெரியும். சாபக்கட்டை உடைக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் வேதம் படிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துகிற வார்த்தைகள், ஆவியின் மூலமாய் நம்முடைய உள்ளத்தில் உணர்த்தப்படுகிற வார்த்தைகள், சூழ்நிலைகள் மூலம் கூட சில பாடம் படிச்சு தருவார். இதெல்லாம் கவனித்து திருந்தி நல்ல அனுபவத்தில் வரும் பொழுது கட்டாயம் இழந்து போனதை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் எவ்வளவு கேட்டாலும் சிலருக்குள் வருகிறது இல்லை, விசுவாசம் எழும்புகிறது இல்லை. சில காரியத்துக்காய் சில வருஷங்கள் போராடி ஜெபித்தீர்கள், போராடி பிரயாசப்பட்டீர்கள். இப்ப நீங்களே அதை விட்டுட்டீங்க, இனி நடக்காது, காலம் கடந்து போச்சு. ஆனா கர்த்தருக்கு ஒரு காலமும் கடந்து போகல. ஆமென். 4 நாள் ஆயிற்று, இனி கல்லறையை திறந்தால் நாறி போகுமே. அது மனித அறிவு, மனித அனுபவம். ஆனா அதுக்கு மேலதான் கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற கிரியை எல்லாம் இப்படிதான் இருக்கிறது. அவருக்கு ஒன்று தாமதமாகி போகாது. அவர் எப்ப நினைச்சாலும் கிரியை செய்வார். சரீரத்தை குறித்து பாரத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கழுகு கோப்பாய் உன் வயது திரும்ப எப்படி ஆகும்? வால வயது போல் ஆகும். அல்லேலூயா. எந்த டாக்டராவது ஒத்துக்கிடுவார அந்த வார்த்தைய? எப்படியா சுகமாகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும் தான் சொல்லுவார். அதான் மெடிக்கல் சயின்ஸ். ஆனா கர்த்தர் செய்யும் போது அது சுகமாக்குறது மட்டுமல்ல, வால வயது, திரும்ப வால வயது. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு தான் முடியும். அதனால இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். கர்த்தர் அப்படி சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆமென். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் ஆக்குகிற கிரியை நமக்குள் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். சோ தெய்வீகம் நமக்கு முக்கியம். இவர் சொல்றாரு, அவர் தீபம் என் தலையில இருந்துச்சு. 4 வசனத்துல தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. எனக்கு ஆண்டவுடைய லைட்டும் இருந்தது. ஆண்டவுடைய சீக்ரெட் ஒர்க்ஸ், ஆண்டவுடைய ரகசிய செயல், மிஸ்டீரியஸ் ஒர்க்ஸ், அது இருந்துச்சு. ஏன்னா நம்ம செயல்கள் எல்லாம் மனுஷன் நிதானிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா மனித அறிவுக்குட்பட்ட, மனித ஆற்றலுக்குட்பட்ட செயல்களை தான் நம்ம செய்வோம். ஆனால் தேவன் செய்கிற கிரியை மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. இட் இஸ் எ மிஸ்டரி, ரகசியம். அது மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. நேற்றுக்கு இவனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இப்படி இருக்கு, இன்னைக்கு இந்த ஆள் எப்படி இருக்கிறாரு, புரிந்து கொள்ள முடியாது. அது கர்த்தர் செய்கிற கிரியை, அவருடைய ரகசிய செயல். அல்லேலூயா. இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் எந்த ஆடிட்டர் கையில கொடுத்தாலும், தலை சிறந்த ஆடிட்டர் கையில கொடுத்தாலும் அவர் சொல்லுவாரு, 10 வருஷம் ஆகும், நீங்க இப்படி இப்படி செய்தீங்கன்னா இந்த கடன் எல்லாம் தீர்ந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 10 வருஷம் ஆகும். அப்படிதான் பிளான் பண்ண முடியும், பினான்சியல் பிளான். ஆனா கர்த்தர் சமூகத்தில் வைக்கும் பொழுது அவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்திலே வெளிப்பட்டது என்றால் ஒரு 10 வருடங்களும் தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமாக ஒரு வாசலை திறப்பார், அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஆமே. விசுவாசம் இருக்கா உள்ளத்துல? இல்லாட்டாலும் இன்னைக்காவது வருதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்முடைய கூடாரம், நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைக்கு தடையாக இன்னொரு கிரியை அங்க நடக்கக்கூடாது. அதுல கவனமா இருங்க. ஒரு மந்திரவாதியை கொண்டு வந்து கேட்கறது, வாஸ்து பார்க்கிறவனை கொண்டு வந்து கேட்கறது. கிறிஸ்தவ மந்திரவாதிகள் இருக்கிறா, பெந்தகோஸ்தே மந்திரவாதிகளும் உண்டு. எல்லாருக்கும் ஜாக்கிரதையா இருக்கும். அங்க வந்து உனக்கு இது என்ன, இது என்ன எடுக்க, தகடு எடுக்கிறேன், தகடு எடுக்கிறேன். என்ன தகடு? பைபிள்ல ஏதாவது தகடை பற்றி சொல்லி இருக்கா? பயப்படக்கூடாது. அங்க ஒரு தகடு இருக்கு, இங்க ஒரு தகடு இருக்கு,
நீங்கள் வேணால் லேசாக தோண்டி பாருங்கள், இடித்து பாருங்கள், இடித்து பார்த்தாங்க இருக்கும், பிசாசு கொண்டு வச்சுருக்கோம், புரியுதா? ஆமாம், பிசாசு அதெல்லாம் செய்யுது, நல்லா கொண்டு வச்சிடும். நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அதை எடுத்து தள்ளணும்னு அவசியம் இல்லை. ஜோம் பண்ணும் பொழுது அதோடைய பவர் அங்கே இழந்து போகும். அல்லேலூயா. பிறகு அது உள்ளே இருந்தாலும் அது வெறும் தகடு தானே, ஒழியாதுக்கு ஒரு வல்லமையும் இருக்காது. நீங்கள் எதுக்கு வீட்டை இடிக்கிறிய? எதுக்கு நடுவாசலை கலத்துறிய? தேவையில்லாத வேலை. இப்படி இப்போ கிறிஸ்தவர்கள் இறங்கியாச்சு, ரொம்ப சங்கடம். நீங்களும் எத்தனை பேர் இதெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கோ எனக்கு தெரியல, இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சின்ன கிரியை இருந்தாலும் கர்த்தருடைய ரகசிய செயல் அங்கே இருக்கவே இருக்காது. தைரியமா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். என் இயேசு என்னை வாழ வைக்கிறவர். ஆமே. என் குடும்பம் எந்த நிலைமையில இருந்தாலும் மறுபடி தூக்கி நிறுத்த என் இயேசுவால முடியும். அதுக்கு மிஞ்சி வேற ஒரு பரிகாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தேட மாட்டேன். அதுதான் முக்கியம். சிலர் ரொம்ப சங்கடம், ஜப வீட்டில் வந்து ரெண்டு மூணு நாள் இருக்கிறது, அவங்க கொடுத்த டைம்ல ஆண்டவர் சுகமா கல்யாணம், அடுத்த குருசு அடிக்கு போறது அல்லன்னு சொன்னா இன்னொரு இடத்துக்கு போறது, என்ன இது? அப்போ என்ன ஃபெய்த் இருக்கு? அப்படி இல்லை, தேவ பிள்ளைகள், வசனம் படிக்கிறவர்கள், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், செத்தாலும் சாவேனே ஒழிய கிறிஸ்துவை விட்டு வேறொன்றை தேடி போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த உறுதி இருக்கணும். ரகசியமாக வைக்கிறதெல்லாம் ஆபத்து தான். ராகேலுடைய கூடாரத்துக்குள் ரகசியமாக அந்த லாபான் தகப்பனுடைய விக்கிரகம் இருந்தது. ராகேலுடைய நிலைமை என்ன, சரித்திரம் என்ன, எதிர்காலம் என்ன, எழுதி தந்திருக்கிறாரே எச்சரிப்பாக. இந்த மாதிரிப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாது. அந்த ஆகான் அவனுடைய கூடாரத்தின் கீழ் சபிக்கப்பட்ட எரிகோவின் பொருட்கள் இருந்தன, அந்த குடும்பத்தின் நிலைமை என்ன, இதெல்லாம் எச்சரிப்புகள். அதனால ஆசைப்பட்டு அவசியம் இல்லாததை ஆண்டவர் விளக்கினதை கொண்டு வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, அது வந்து தீமையை கொண்டு வரும். லஞ்ச பணம் வீட்டுக்குள்ள எந்த ரூபத்தில் இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதம் இருக்காது, உள்ள ஆசீர்வாதம் போகும். நிச்சயம் எத்தனை பேருடைய கண்ணீர் அதில் இருக்கு, பெருமூச்சு இருக்கு, வேதனை இருக்கு, ஊழல், இதெல்லாம் நிற்காது. இப்படி தீமையை வருத்திடக்கூடாது. ஆனா கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் நல்ல ஜபம் எழும்பணும். ஆமேன். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜபமும் துதியும் ஸ்தோத்திரமும் பாட்டும் எழும்பணும். உலகத்தான் வீட்டை போல நம்ம வீட்டிலையும் சண்டையும் பிரச்சனையும் அடிதடியும் குழப்பமும் இருக்கவே கூடாது. நாம் சாட்சியா இருந்து பாடி ஆராதித்து கர்த்தரை உயர்த்துகிற சத்தத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. ஸோ இப்படியெல்லாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய ரகசிய செயல். இன்னொன்று, அந்த அர்ப்பணிப்பு இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே நீங்கள் தான் கிரியை செய்யணும், சொல்லுங்க ஐயா செய்கிறேன். இந்த நிலையில் நிற்கணும். நம்மளே எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு ஆண்டவரே இதை செய்ய உதவி செய்யும், ஆண்டவரே அதை செய்ய உதவி செய்யும், இந்த லைன் எடுக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த லைன் தான் எடுக்கிறது. ஆலோசனை உங்களுடையது, உதவி அவர்கிட்ட கேட்குறீங்க, அப்படி அல்ல. ஆலோசனை அவர் தரணும், உதவியும் அவர் செய்வார். ஆமே. இந்த லைனுக்கு போகணும், அப்பதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். என் பிள்ளை தன் குடும்பத்தின் காரியத்தெல்லாம் என்கிட்ட கேட்கறான், என்கிட்ட கேட்கறா, குடும்பமா சேர்ந்த பாதத்துல வாராங்க. இதை கர்த்தர் பார்த்து நம்மேல் கிருபை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சோ குடும்பத்திலே இன்றைக்கு தெய்வீகம் ரொம்ப முக்கியம். மூன்றாவது சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்திலே, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். எப்படி? நான் அதனால தான் நான் நல்ல சீரும் சிறப்புமாய் இருந்தேன். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். நான் வேற யாரையும் தேட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா ஹீஸ் ஆல் சஃபிஷியன்ட் காட், எல்லாத்துக்கும் போதுமான தெய்வம் அவர். எல்ஷடாய் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் என்னோடு இருந்தார், அது எனக்கு பலம், அது எனக்கு நம்பிக்கை. என் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதித்தது, நல்ல சீர் எனக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இந்த காரியங்களை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? கிதியோன் சொன்னான், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருந்தால் இந்த மீதியானியர் வந்து எங்களை அடிமைப்படுத்தி இருப்பார்களா?
நாங்க உழைச்சு சம்பாதிக்கிறத அவன் அறுவடை செஞ்சுட்டு போவானா? நீர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு வருமா? அப்ப இன்றைக்கு அதை கவனிப்போம். கர்த்தர் என் வீட்டிலே வாசமா இருக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்கணும். முதல்ல நான் அவரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார், அதான் சிம்பிள். நான் அவரை தேடினால் அவரை கண்டுபிடிக்கலாம், நான் அவரோடு இருந்தால் அவர் என்னோடு இருப்பார். அப்ப இதுக்காக வாரும் வாரும் என்று கூப்பிடுறது இருக்கட்டும், கூப்பிடுங்க. ஆனா கூப்பிடுறதோட மிச்சமா அவரோடு நாம இருக்க பழகம். எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட பேசுறது, ஆண்டவர் பிரியமானதை செய்கிறது, எல்லாத்துலேயும் ஆண்டவரை கனம் பண்றது. குடும்பத்துல கல்யாணம், வீடு பிரதிஷ்டை இதெல்லாம் வரும்பொழுது முதல்ல தேவனை ஆராதிக்கிற ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பாரு. உனக்கு சொந்தக்காரர் தான் முக்கியமா, என் ஊழியக்கார முக்கியம் இல்லையா, எல்லாம் குறிச்சு வச்சிருப்பாரு. இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிறகு சர்வ வல்லவர் என்னோடு இருப்பாருன்னு சொன்னா வாயில சொல்லிக்கலாம், விஷயத்துல இருக்க. அதனால இதுல எல்லாம் கரெக்டா இருக்கணும். சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறாரா? அப்ப என் வீட்டு ஃபங்க்ஷன்ல அவருக்கு தான் முதலிடம். அல்லேலூயா. அந்த முதலிடத்துலதான் அவர் இருக்க முடியுமே தவிர ரெண்டாம் ஸ்தானத்துல அவர் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. காரணம் அவர் தேவன். ஆமென். சோ இப்படி எல்லாம் இந்த நம்ம சைட்லயும் நல்ல அனுபவங்கள் இருக்கும் போது கர்த்தரும் நம்மோடு இருப்பார். அப்பொழுது நம்முடைய சீர் மகிமையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த யோபுக்கு நல்ல சீர் இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவனுடைய தெய்வீகம். இன்னொன்று இவருடைய பொறுமையை பற்றி ஒரு சாட்சி, யாக்கோபின் நிருபம் 5:11 யோபின் பொறுமை அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு. அவ்வளவு புண்ணு பிடித்து சரீரமெல்லாம் அழுகி தோலெல்லாம் அழுகி படிந்த நேரத்திலும் அந்த மனுஷன் பொறுமையோடு இருந்தார். அல்லேலூயா. மனைவிக்கு கூட சகிக்க முடியல, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடுமென்றே சொல்லிவிட்டாள். அதை கூட அந்த மனுஷன் அப்படி தூண்டப்பட்ட பிறகு கூட மனைவி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டால நான் இனி இருந்த என்னத்துக்கு, அப்படியெல்லாம் சிந்திக்காம பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. அந்த பொறுமை அவரை 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. பொறுமை இழந்து தேவனை தூஷித்திருந்தால் 2 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. யோபு புத்தகமே பைபிளில் வந்திருக்காது, வந்தாலும் கடுமையான எச்சரிப்பு புத்தகமாக தான் இருந்திருக்கு. என்ன பாருங்கள், அப்போ யோபின் பொறுமை, அது மட்டும் இல்லை யோபின் வெளிப்பாடு, பெரிய வெளிப்பாடு. யோபு 19:25-27 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், என் மாம்சம் முழுவதும் அழிந்து போனாலும் நான் மறுபடியும் என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். இதெல்லாம் என்ன பெரிய வெளிப்பாடுன்னு சொல்றீங்க? அவர் எதை சொல்றாரு? இயேசுவின் வருகையை சொல்றாரு. இயேசுவின் வருகையிலே இயேசு ஆகாயத்தில் நிற்பார், பூமியின் மேல் நிற்பார், என் மீட்பர் பூமியின் மேல் நிற்பார். அப்பொழுது இப்ப எனக்கு சரீரமெல்லாம் புண்ணு பிடித்து அழுகி வடியுது, ஆனா அன்றைக்கு இதே கண்களோடு, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணால் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. என்ன வெளிப்பாடு தெரியுமா? வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், யோபு வாழ்ந்த காலம் ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த காலங்கள், பிதாக்களின் காலத்திலே இவர் வாழ்ந்திருக்கிறார் என்று இந்த யோபு புக்கில் இருக்கிற வார்த்தைகளின் அடிப்படையில் சொல்லுகிறாங்க. அப்போ அந்த நாட்களிலே இந்த யோபுக்கு இன்னும் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம தலைமுறையிலே நடக்காத இயேசுவின் வருகையை குறித்த தெளிவான காட்சி கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி இப்படி தான் இருக்கணும். ஆண்டவருடைய ஒளி நம்மகிட்ட இருக்கணும், நம்ம கூடாரத்தில் ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கணும், சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கணும். ஆமேன். இதை வாஞ்சியுங்கள். இந்த முதல் காரியம் சரியான, மற்ற காரியங்கள் எல்லாம் தானாய் சரியாக. தேவனுக்கும் நமக்குமான காரியம் எவ்வளவு கரெக்ட் பண்ண முடியுமோ கரெக்ட் பண்ணுங்க, அங்க இருந்து தான் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும், நற்சீர் உண்டாகும். அல்லேலூயா. என்ன, இந்த சீரை உண்டாக்குறவரே அவர் தானே, சீர் கெடுக்கிறவன் சாத்தான், மனுஷனும் சீர் கெடுப்பான். ஆனா இது எல்லாத்தையும் மிஞ்சி நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நற்சீர் உண்டாக செய்வார். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட நல்ல தேவ பக்தி, தேவ திவ்ய சுபாவங்கள், அடுத்தது தேவ வெளிப்பாடுகள், இதெல்லாம் இன்றைக்கு குடும்பஸ்தர்களுக்கு வேணும்.
சும்மா பணம் சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், வண்டியை வாங்கணும், பிள்ளைகளை போஷிக்கணும், நல்லா உடுத்து வைக்கணும், இந்த லைன்லேயே ஆவிக்குரிய பெற்றோர் போகக்கூடாது. நம்ம தலைகளை உயர்த்தி நோக்கி கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு அதுல நீங்க பலப்படுங்க, அப்போ குடும்பங்கள் இன்னும் மேன்மை அடையும். சரி, ரெண்டாவது இவர் குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை. இவர் குடும்பம், இதுவரைக்கும் அவருடைய தெய்வீகத்தை சொன்னேன். ரெண்டாவது குடும்பத்தை பற்றி பார்க்கும்போது 29:5 சொல்றாரு, என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. என் பிள்ளைகள் என்னை என்ன செய்தார்கள்? சூழ்ந்து இருந்தார்கள். இது ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளை போல இருப்பார்கள்னு சங்கீதத்தில் சொன்ன அந்த ஆசீர்வாதம் இந்த மனுஷன் சொல்றார், என் வாழ்வில் அது இருந்தது. ஆனால் இவர் இதை சொல்லும் போது எல்லாம் செத்து போயிடுச்சு. 10 பிள்ளைகளும் 10 பேருடைய குடும்பங்களும் ஒரே நாளில் பெருங்காற்று வீசி வீடு இடிந்து விழுந்து எல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் செத்து போச்சு. ரொம்ப வேதனை. இது மாதிரி ஒரு சங்கடம் யாருக்காவது வந்திருக்குமா? படுபாவிக்கு வர வேண்டிய ஒரு காரியம் உண்மையான பரிசுத்தவானுக்கு வந்திருக்கிறது, அதான் சங்கடம். ஆனால் கர்த்தர் அதையும் ரெண்டிப்பாக கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல இவருக்கு 7 பிள்ளைகள், 7 பையன்மார், 3 பெண் பிள்ளைகள். அப்புறம் அவங்கெல்லாம் ஒரே நாளில் செத்து போனாங்க. அதுக்கு பிறகு இந்த சோதனை முடிஞ்ச பிறகு கர்த்தர் அவருக்கு திரும்பவும் 7 பையன்மாரையும் 3 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார். யோபின் மனைவி 20 பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யாக்கோபு 13 பிள்ளைகளை பெறதுக்கு 4 மனைவி அவருக்கு, யோபுக்கு 20 பிள்ளைகளை பெறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரே மனைவி. அல்லேலூயா. என்ன பாக்கியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அந்த ஆபிரகாம், அந்த யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதம் யோபுக்கு இருந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதித்தார் அந்த பிள்ளைகள். அவர் சொல்றாரு, அன்னைக்கு அந்த பிள்ளைகள் என்ன சுத்தி இருந்தாங்க, இன்னைக்கு நானும் மனைவியும் மொத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுக்கே டென்ஷன் ஆயிட்டு நீர் செத்து போகும்னு சொல்லிட்டா மனைவி. இப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்க வந்துட்டோமே. 10 பிள்ளைகள் குடும்பமாக ஒவ்வொரு வீடுகளில் சந்தோஷம், அங்கே பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பிள்ளைகளுக்குள்ள சண்டை இல்லை. அது நல்ல சீர், குடும்பத்துக்கு ஒரு நல்ல சீர். அந்த சீரை 42:13 கர்த்தர் மறுபடியும் யோபுவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, பிள்ளைகள் விஷயத்திலே பாரத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே ஒரு பிள்ளையை தந்தார்னா அந்த பிள்ளையை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். இல்லாம விசுவாச குடும்பத்தில் ஒரு பிள்ளையை தரமாட்டார். விசுவாச குடும்பத்தில் ஒரு பிள்ளை வருதுன்னா அதை குறித்து தேவனுக்கு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதனால நீங்கள் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. சில பிள்ளைகள் அக்கிரமக்கார பிள்ளைகளா இருக்கலாம், சில பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்கள், உங்களுடைய சொத்துக்களை கூட நஷ்டப்படுத்துறவர்கள், பணத்தை அழிக்கிறவர்கள், உங்களை கண்ணீர் விட வைக்கிறவர்கள், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அதற்கெல்லாம் மேலாக உங்கள் இருதயத்தை உயர்த்தி தேவன் என் பிள்ளைகளை தந்த நோக்கம் என்ன, அதை நிறைவேற்றும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் மேல திருத்தம், சீர்திருத்தத்துக்காக கோபப்பட வேண்டியது அவசியம்தான். ஆனா மனசுல பிள்ளைகளை வெறுக்கிறது தப்பு, அது மிகப்பெரிய தப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். பிள்ளைகளை உங்கள் இருதயத்தில் வெறுக்க கூடாது. அந்த தப்புக்காக மன்றாடி ஜெபிக்கிற பெற்றோரா இருக்கணுமே தவிர பிள்ளைகளை வெறுத்து வித்தியாசமா மனசோட நடக்கக்கூடாது. அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அதே வேளையில் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கணும். நம்ம கஞ்சாடையா இருக்கக்கூடாது, நாளைக்கு அது பெரிய கேடாமல். அதனால இவைகளில் கவனமா இருக்கணும். இந்த யோபு அவரை பற்றி 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனம், அவங்க பிள்ளைகள் வந்து நல்ல விருந்து பண்ணுவாங்களாம். அந்த பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை பாருங்க, குடும்பங்களின் ஐக்கியம் யோபு வாழ்க்கையில கரெக்டா இருந்திருக்கு. FGFFM இருந்திருக்கிறது யோபு குடும்பத்துல. ஆமே. அல்லேலூயா. 10 பிள்ளைகளும் ஐக்கியமாக இருந்தாருங்க. சொத்து சண்டை கிடையாது, வேற எந்த பிரச்சனை கிடையாது. சில குடும்பத்தில் ஒரு வார்த்தையில் பிரச்சனை வந்துடுது, அவன் வீட்டுக்கு வரமாட்டேன், அந்த வீட்டில் விருந்து வச்சா நான் வரமாட்டேன், முக்கியமான ஒரு அண்ணனை காணாது, தம்பியை காணாது. இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. 10 குடும்பங்களும், யோபுவும் மனைவியும் சேர்த்து 11 குடும்பங்கள்
ஒன்னா கூடிடுவாங்க, சந்தோஷமா விருந்து நடக்கும். அல்லேலூயா. குடும்ப ஐக்கியம். நீங்க கூட குடும்பங்கள்ல அவ்வப்போது விருந்து செய்வது நல்லதுதான். விருந்து சந்தோஷத்தை கொடுக்குது, விருந்து ஐக்கியத்தை உண்டாக்குறது. ஆமே. பெரிய செலவு வேண்டாம், சிம்பிள் செலவுல அண்ணன் தம்பி குடும்பங்கள். சில வெளியூர்களில் இருக்கிறாங்க, டிசம்பர் கடைசியில் வருவாங்க ஊருக்கு. வாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் இன்றைக்கு டிசம்பரில் நம்ம வீட்டில் கூடுவோம், ஒரு நாள் கூடுங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சேர்ந்து கொஞ்சம் பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு எல்லாரும் கலந்து உட்காந்து பேசி ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு போகிறது நல்லா இருக்கும். அப்படி நடக்கும்போது 5 யோபு என்ன பண்ணுவாராம், அங்கே போய் இந்த பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி பலி செலுத்துவார். பலி செலுத்துவார். ஒவ்வொரு விருந்திலும் இவர் ஒரு ஆசாரியனாக நின்று, அந்த தகப்பன் ஒரு ஊழியக்காரனாக நின்று கர்த்தரிடத்திலே மன்றாடி, என் பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா, என் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வராம காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று அவர் பலி செலுத்தி மன்றாடுவார். அல்லேலூயா. அப்போ குடும்ப தலைவன் ஒரு ஆசாரியன், இப்படி இருக்கணும் குடும்பங்கள். அப்போ பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். பிள்ளைகள் குடும்பங்களாக இருக்கிறார்களா, அந்த குடும்பங்களுக்காக மன்றாடி ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்குள் நல்ல ஐக்கியத்தை தருவார். அல்லேலூயா. சொல்லுவார், பாடுபட்டு வளர்த்தனேன் இந்த பையன், சம்பளம் கிடைச்ச பிறகு வித்தியாசமாக நடக்கிறான், அதுவும் இந்த மருமகா வந்த பிறகு மொத்தம் வித்தியாசப்பட்டுட்டான். இப்படியெல்லாம் நிறைய பெற்றோர் வேதனைக்குள்ளே இருக்கிறது உண்டு. சங்கடப்படாதீங்க, அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்றுபடுத்த கர்த்தரால முடியும். அல்லேலூயா. மனசில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டாருன்னா போதும் இல்லையா. என் பெற்றோர் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தினாங்க, என் சம்பளத்தில் ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்கணும் என்று கர்த்தர் ஒரு உள்ளத்தில் ஒரு சின்ன கிரியை செய்தால் போதும், அந்த குடும்பம் அந்த நன்மையை செய்வார். அடிக்கடி போய் பார்க்கணும், ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அதான் அந்த பிள்ளைகளுடைய ஐக்கியம். என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற நிலை இல்லை. ஒரு மனிதன் சொல்லுவான்ல, ஒருத்தன் ராத்திரி கதவு தட்டி அப்பம் கேட்கும்போது, எப்பா இப்போ என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுப்ப முடியாது. அப்போ அந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கிறது. அதையினால இன்றைக்கு ஆவிக்குரிய குடும்பங்களில் அதில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றி கர்த்தர் நல்ல சீருக்கு கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சிலருக்கு இதை கேட்கும் பொழுது வேதனையும் பாரங்களும் இருக்கிறது, ஆனால் உங்கள் கண்ணீரை மாற்றுகிற கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்லுகிறார். ஆமென். நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். அப்ப குடும்பம். அடுத்ததாக அவனுடைய செழிப்பை குறித்து நிறைய வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார். 29:6, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். நீங்க யாராவது இப்படி கழுவியிருக்கீங்களா? பாதங்களை விடுங்க, கையாவது கழுவியிருக்கீங்களா நெய்யினால? வாயாவது கூப்பிடுச்சீங்களா நெய்யினால? அவருக்கு ஆசீர்வாதத்தை பாருங்க. என் பாதங்களை எதை வச்சு கழுவினேன், நம்பவே முடியல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். ஆனா பொய் இல்லை, பைபிள்ல ஒண்ணு எழுதியிருக்குன்னா அது பொய்யே கிடையாது. ஆமே. பாதங்களை நெய்யினால் கழுவினேங்கிறாரு. கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அல்லேலூயா. எண்ணெய் எப்படி ஓடி வருது? நதி போல ஓடி வரும். கல்ஃப் ராஜ்யங்களில் இருந்து பல தேசங்கள்ல கடலுக்கு அடியில பைப்பு போட்டிருக்கிறார், போட்டு எண்ணெய் நதி போல ஓடி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம வண்டியெல்லாம் ஓடுது பார்த்தீங்களா. யோபுக்கு அந்த காலத்துல அவருக்கு கண்மலையிலிருந்து என்ன வந்துச்சான், எண்ணெய். அப்படி நதி போல வந்துகிட்டு இருந்ததுதான் என்ன செழிப்பு. அப்புறம் 19 சொல்றாரு, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. இதெல்லாம் பெரிய செழிப்பின் வார்த்தைகள். என்னுடைய வேர் வந்து வறண்ட நிலத்தில் அல்ல, ஏதோ டெய்லி தண்ணி ஊத்த வேண்டும் என்ற நிலையில் அல்ல, தண்ணீர்களின் ஓரமாக படர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கிளையின் மேல் பனி ராம் முழுவதும் தங்கியிருந்தது. என்ன குளிமை, என்ன ஆசீர்வாதம். இந்த 4 வார்த்தைகளிலே அந்த மனுஷனுடைய செல்வ செழிப்பு என்னன்னு நமக்கு தெரியுது. அல்லேலூயா. இதெல்லாம் அனுபவித்த மனுஷன்
ஒரு ஓட்டை எடுத்து ஓட்டை எடுத்து சொரிஞ்சு சொரிஞ்சு உட்கார்ந்திருந்த நிலைமை என்று சொன்னால் எவ்வளவு சங்கடம் இல்லையா? அதுவும் ஒரு தப்பு செய்யாம, தப்பு செய்து இதை அனுபவிச்சா அது ஒரு விதத்தில் போ, இது தப்பே செய்யலை, ஆனால் இந்த பரிதாபம் எல்லாம் பார்த்தா துன்மார்க்கனெல்லாம் நல்லா செழித்து போயிருக்கிறான். ஆண்டவர் பயப்படுற பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விருந்திலையும் போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தி ஜோம் பண்ணுற பிள்ளை, சாட்சியாக இருக்கிறவன், அவனை பற்றி கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் ஆச்சரியமான வார்த்தை. சாத்தான்கிட்ட கேட்குறாரு, நீ யோபோ பார்த்தியா? அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தீமையை விட்டு விலகிறவன். ஆண்டவர் வாயினால ரெண்டு தடவை சாட்சி கொடுக்கிறார், அவ்வளவு விசேஷித்த மனிதன். அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது, கர்த்தர் எல்லாம் நன்மைக்காக தான் அனுமதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் யோபு புத்தகத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்க குடும்பத்துல என்ன குறைவு, என்ன நெருக்கம், என்ன கஷ்டம், இது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. இன்று இந்த ஃபேமிலி சண்டையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஆமென். சும்மா பேசி உங்களை அப்படி அப்படி தட்டி விடுறதுக்கு அல்ல, கிரியை செய்கிற தேவன் அவர். ஆமென். அப்படியே வசனத்தை எடுத்துக்கொண்டு நாமும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இவ்வளவு பெரிய செழிப்பு. யோபு 1:3 யோபு 42:12 நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல சோதனைக்கு முன்னாடி அவருக்கு இருந்த சீர், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், இது அவ்வளவும் 2 அடியில் போச்சு, எல்லாம் போச்சு. அப்படிதானே, காளைகளும் எருதுகளும் கழுதைகளும் முதல்ல போச்சு, அடுத்தது ஒட்டகங்கள் போச்சு, ஆடுகள் கம்ப்ளீட்டா போச்சு. இப்ப கர்த்தர் அது சோதனையில் அந்த மனுஷன் பொறுமையா இருந்து ஜெயம் எடுத்த பிறகு, அந்த அடுத்த வசனத்தை பாருங்க, 42:12 கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14000 ஆடுகள், ஃபர்ஸ்ட் 7000, இப்போ டபுள், கரெக்டா டபுள் கொடுக்கிறாரு பாருங்க, எத்தனை 14000, சரிதானே. சரி, அடுத்தது 3000 ஒட்டகங்கள், 3000 ஒட்டகங்கள், சாரி தப்பா சொல்றேன், பழையது 3000, அப்படிதானே, புதுசு 6000 ஒட்டகங்கள், அங்கே பழையது 3000 ஏர்மாடுகள், இங்கே சாரி சார் குழப்பமா சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப சொல்றேன், 3000 ஒட்டகங்கள், இங்கே 6000 ஒட்டகங்கள், அங்கே 500 ஏர்மாடுகள், இங்கே 1000 ஏர்மாடுகள், பழைய நிலைமையில 500 கழுதைகள், இப்போ 1000. இது எப்படி இந்த மிருக ஜீவன்களை எண்ணி கரெக்டா டபுளா பெருக செஞ்சிருக்கிறார். ஒரு அலுவலியோ சொல்ல வேண்டாமா, நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர். உனக்கு ரெண்டத்தனையா தருவேன்னு சொன்னார்ல, ஒரு ஆடு குறையல், ஒரு கழுத குறையல், அதான் நம்முடைய தேவனுடைய அற்புதமான காரியம். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு நம்பர் குறையாதுங்க, எண்ணி பார்த்தா கரெக்டா இருக்கும். நம்ம தான் தேவையில்லாம என்னென்னமோ சிந்திச்சுட்டு இருக்கிறோம், கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இனி அடுத்ததாக அவனுடைய தலைமைத்துவம். சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்புள்ள மனுஷனாக யோபு இருந்தார், அதுவும் ஒரு நற்செயல். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் தெய்வீகம் நிறைந்திருக்கணும், குடும்பத்திலே சந்தோஷம், பிள்ளைகளுடைய ஐக்கியம், உறவினர்களுடைய ஐக்கியம், அது நல்லா இருக்கணும். அடுத்தது செழிப்பு, ஆண்டவர் தரக்கூடிய உலக ஆசீர்வாதம், பூமிக்குரிய நன்மைகள். ஆண்டவர் எதை நமக்கு தர்றாரோ அது சந்தோஷமா பெற்று அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதே வேளையில பொருளாசம் பணாசம் பிடிச்சு அலையக்கூடாது. கத்த தருவதில் திருப்தி அடைந்து தேவையானது ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி ஒரு தெளிவா முன் செல்லணும். அதிக ஆசைப்பட்ட மனசுக்கு சமாதானம் கிடையாது, அப்படிலாம் போகக்கூடாது. அதே மாதிரி தரித்திரத்துல சிக்கக்கூடாது, தரித்திரம் என்பது உடைக்கப்படணும். ஏன்னா 2 கொரிந்தியர் 8:9 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்ம ஐஸ்வர்யவான்களாக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் தரித்திரரானா. அல்லேலூயா. அப்ப தரித்திரம் இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியாய் கிடக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொன்னீங்களா ஆண்டவரே? எனக்கு சாப்பாடு இல்லை தாங்க ஆண்டவரே சொன்னா தருவார். அல்லேலூயா. இப்படி எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, உலக செழிப்பை மட்டும் நம்ம தெய்வ பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆத்மா இருக்கு இல்லையா, இது நிறைய ஆசீர்வாதங்களை அதுல சேமித்து வைக்கணும். ஆத்மாவில் விசுவாசம், பரிசுத்தம், அபிஷேகம், திவ்ய சுபாவங்கள், இதெல்லாம் தான் அந்த விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். இதெல்லாம் எங்க சேர்க்கணும் சொல்லுங்க? இங்க சேர்க்கணும். அதான் செழிப்பு, ஆத்மாவுக்கு செழிப்பு அதுதான். அப்புறம் மேலே போகும்போது அதை கொண்டே போயிடலாம். மேலே ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறது ஒன்றை என்ன செய்யாது, பூமியில் விடப்படாது. சரீரம் தான் பூமியில் விடப்படும், ஆத்மாக்குழுக்குள்ள சம்பாதிச்சு வைக்கக்கூடிய விசுவாசம், பரிசுத்தம் போன்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய செழிப்பு. அது வந்து உள்ளே இருக்கும், கூடவே மேலே வரும். அல்லேலூயா. மூன்றாவது, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்ப்பது. இங்கே இருக்கும்போதே தான தர்மங்கள் செய்வது, ஜபங்கள் செய்வது, காணிக்கைகள் கொடுப்பது, நற்கிரியைகள், கர்த்தருக்கான கிரியைகள் செய்வது, இது எல்லாமே அங்கே போய் சேரும். அது அங்கே போகும்போது அங்கே அனுபவிக்கிறதுக்கு இருக்கும். புதிய எருசலேமில் நம்முடைய வாசஸ்தலத்தில் கர்த்தர் அதெல்லாம் நிரப்பி வச்சிருப்பார். அல்லேலூயா. ஸோ இப்படி நம்ம செழிப்புள்ளவர்களாக மாறணும். பூமிக்குரிய செழிப்பு ஒன்று, ரெண்டாவது ஆத்மீக செழிப்பு, மூன்றாவது பரலோகத்திலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய காலம் இந்த காலம்தான். இப்போ சம்பாதிக்கிறது தான் அப்போ போய் அனுபவிக்க முடியும். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இந்த செழிப்பை கண்முன்னால வைங்க. வெறும் உலக செழிப்பை மட்டும் கண்முன்னால வைக்காதீங்க. அப்போ நம்ம விசுவாசி அல்ல, நம்ம உலகத்தான். விசுவாசி என்றால் உலகத்தில் நான் தரித்திரப்படாதபடி நன்றாயிருக்கணும். ஆண்டவர் எனக்கு வச்சது, ஜோதிகளின் பிதாவானவர் எனக்கு பரத்திலே உருவாக்குறவைகள் எல்லாம் என் கையில் வந்து கிடைக்கணும். அதை வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் கொண்டு போயிடக்கூடாது. அதில் அதுக்காகத்தான் ஜெபம், அதுக்காகத்தான் போராடுகிறது. அடுத்தது இந்த ஆத்மீக ஆசீர்வாதம் இல்லைன்னா பரலோகத்தில் போனாலும் எப்படி இருக்கும், பரிதாபமான ஆத்மாவாக எல்லாம் இருக்கும். அதனால் ஆத்மாவில் நல்ல பொக்கிஷம் சேருங்க, பொக்கிஷம் சேருங்க. அதே மாதிரி பரலோகத்துக்கும் பொக்கிஷன் செய்யுங்க, சேருங்க. அப்படி ஒவ்வொரு குடும்பங்களும் செழிப்புன்னா இதுதான். இந்த மூணு விஷயத்தை கண்ணு முன்னால் வச்சு தான் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செழிப்பு என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். வெறும் பணம், பொருள், செல்வம், உலகத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்தார். திரும்பவும் சொல்கிறேன், விசுவாசி என்றால் ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தை வந்தோடனே இந்த மூணும் சேர்ந்து வெளிப்படணும் நம்ம மனசில். ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிளில் படித்தாலே இது மூணும் சேர்ந்து தான் ஐஸ்வர்யம். புரியுதா உங்களுக்கு? செழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை பைபிளில் படிக்கும் பொழுது இந்த மூணும் சேர்த்து தான் நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கணும். வெறும் உலகத்தானா போயிடக்கூடாது. அல்லேலூயா. இது இது பதிஞ்சிருக்கா உங்கள் உள்ளத்தில்? இது ரொம்ப தேவை. குடும்ப ஆசீர்வாதம்னா இந்த மூணு சைடும் இருக்கு, மூணும் செய்யணும். அல்லேலூயா. அடுத்து தலைமைத்துவம். தலைமைத்துவத்தை பார்க்கும்போது 29 அதிகாரத்திலே 7-9 வரைக்கும் அவர் பல விஷயங்களை சொல்றார். சமுதாயத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னு, நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும் பொழுது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்தி கொள்ளுவார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டி கொள்ளும், என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. என்ன மதிப்பு பார்த்தீங்களா ஒரு மனுஷனுக்கு சமுதாயத்தில், அவ்வளவு மதிப்பு. 20 வசனத்தை பார்க்கும்போது அங்கு சொல்றார், என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புதுப்பலன் கொண்டது. அப்ப சமுதாயத்தில் அவருடைய அந்த அவருடைய ஒரு இமேஜ், அவருடைய செயல்பாடுனால உண்டான ஒரு காரியம், சாட்சி என்று சொல்லலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த சாட்சி வேணும். நம்ம வெளியே போகும்பொழுது வரும்பொழுது இவன் ஒரு நீதிமா, இந்த சகோதரி ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள சகோதரி, இப்படி சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். இவர் சொல்றாரு, எனக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு, என் மகிமை என்னில் செழி தோங்கினது, என் கையில் உள்ள என் வில் புதுப்பலன் கொண்டது. அப்போ
வில்லுன்னா என்னது? இந்த ஒரு வளைஞ்சிருக்குமே அதில் தான் அம்பை கோர்த்து என்ன செய்வார்கள்? விடுவார். அம்பை கோர்த்து விடக்கூடிய அளவுக்கு வில்லுக்கு பலம் இருக்கணும். வில்லு நல்லா இழுத்தங்க விட்டால் தான் அம்பு அவ்வளோ ஸ்பீடாங்க என்ன செய்யும், போகும். அம்புக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இந்த வில்லு எப்படி இயக்கி விடுதோ அந்த டைரக்ஷனில் போகும். இந்த வில்லு கொடுக்குற அவ்வளவு வல்லமையோடு தான் அது போக முடியும், அவ்வளோ ஸ்பீடாக தான் போக முடியும். அப்போ சொல்லார், என் கையில் இருக்கிற வில்லு புது பலன் கொண்டது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல சீர், ஒரு லீடர்ஷிப், ஒரு சமுதாயத்தில் ஒரு சாட்சி, தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு அனுபவம் இந்த மனுஷனுக்கு எல்லா விஷயத்திலும் இருந்திருக்கிறது. 25 வசனத்தில் சொல்றாரு, நான் தலைவனாய் உட்கார்ந்தேன், இராணுவத்துக்குள் ராஜாவை போல நான் மக்களுக்குள் உட்கார்ந்தேன். அவ்வளவு மதிப்புக்குரிய மனுஷன், மதிப்புக்குரிய மனுஷன். ஸோ இப்படி நமக்கும் ஒரு மதிப்பு இந்த சமுதாயத்தில் வேண்டும். நம்ம ரோட்டிலோடி வரும்பொழுது நான் போகிறேன் பாரு கள்ளேன் கள்ளேன் அப்படி சொன்னால் எப்படி சிலது இப்படி பேசினா தான் நமக்கு புரியும். என்ன சிலமை வேணும்னு சொல்லுவான், அவன் சொல்லிட்டு போகிறான். ஆனால் அதுக்குள்ள விஷயம் ஒன்றும் நம்மகிட்ட இருந்துடக்கூடாது. இருந்தால் அதை போல கேவலம் கிடையாது. ஆனால் நம்ம போகும் பொழுது ஒரு மதிப்பா, நாலு பேர் சண்டை போட்டு நிற்பான், நம்ம குடும்பமாக அதில் வர்றோம், கொஞ்சம் அமைதியாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் வந்த பிறகு பிறகு சண்டை போடுவான். அப்போ அது வரைக்கும் ஒரு மதிப்பு தர்றான்ல. இப்படியெல்லாம் நிறைய மதிப்பு. ஏன் இந்த மதிப்பு வந்தது? நம்ம பெரிய அதிகாரம் காட்டினதுனாலயா? கிடையாது. அன்பு, நர்சாட்சி, அவங்களுக்காக ஜெபிக்கிறது, இது இருந்துச்சுன்னா தானா ஒரு மரியாதைவர். அல்லேலூயா. அந்த மரியாதை நம்ம தலை நிமிர்ந்து நடக்குதுக்குல்ல. கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த ஆத்மாக்களும் நாளைக்கு நம்மை பார்த்து ரட்சிக்கப்பட அதுக்கெல்லாம் நமக்கு இந்த சாட்சியின் மதிப்பு தேவைப்படும். இந்த மனுஷன் அவர் பலருக்கு தலைவனாக ஒரு இராணுவத்தில் ராஜாவை போல உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறது, மக்களுக்கு நன்மை செய்யறது, இது மாதிரி சமுதாயத்திலே செழித்திருந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலே இந்த மாதிரி நல்ல சாட்சிகள் வந்தால் தேசத்துல என்ன மதிப்பு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இப்ப நம்மள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட தவறு வந்தா பேப்பர்ல என்ன போடுவான்? இன்ன நபர் இப்படி தப்பு செய்தாருன்னா போடுவான்? போட மாட்டான். போதகர் இப்படி செய்தாருன்னு போடுவான். அத்தனை போதகர்களுக்கும் ஆபத்து தான். அதுல வேணா பெந்தகோஸ்தே மத போதகர்னு சிறப்பா போட்டு விட்டுருவான். ஒரு அத்தனை பெந்தகோஸ்தேக்காரனுக்கும் வெளியே தலை காட்ட முடியாது. இப்படித்தானே நடக்குது. ஒரு தப்பு ஒரு இடத்துல வந்தா அவன் பார்க்கறது மொத்தத்தை கெடுத்து போடுறான் அந்த மதிப்பையே. அப்போ நம்ம ஒரு ஆள் நல்ல சாட்சியா இருந்தா அது மூலம் எல்லாருக்குள்ளேயும் நல்ல மதிப்பு வரும். அல்லேலூயா. சாட்சியா இருப்போம். கடைசியாக 5வதாக, இவர் நிறைய நற்கிரியை செய்கிறார். அதை பற்றி ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாரு. நற்கிரியை செய்து நற்சீரோடு வாழ்ந்த மனிதன். 29:12 முறையிடுகிற ஏழையை ரட்சித்தேன், திக்கற்ற பிள்ளையை ரட்சித்தேன், உதவி அற்றவனை ரட்சித்தேன். 13 விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன். 15 குருடனுக்கு கண்ணாயிருந்தேன், ஜப்பானிக்கு காதாயிருந்தேன். 16 எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன். 17 அநியாயக்காரரின் வாயிலிருந்து அவர்கள் பறித்ததை பிடுங்கி பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்தேன். 25 துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போல இருந்தேன். இப்படி நிறைய சேரிட்டபிள் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறார் தர்ம ஊழியர் யோபு. நல்ல தர்ம சகாயம். அப்போ ஒரு ஆள் செல்வ சிறப்பாக இருக்கும்போதே நமக்கு ஒரு பகுதி அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிற பகுதியும் செழிப்பாக இருக்கணும். அதான் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த வருடம் நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம் மூலம் பலர் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். யோபு என்னுடைய சீர் நல்லா இருந்து அப்படி சொல்லும் போது அவருடைய தெய்வீகம், அவருடைய குடும்பம், அவருடைய அந்த செழிப்பு, அவருடைய தலைமைத்துவம் அல்லது சமுதாயத்தில் மரியாதை, இதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் அவருக்கு ஒரு பக்கம் மேன்மையா இருக்கும் போது அவர் என்ன பண்றாரு? நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறார். அல்லேலூயா.
டைம் இல்லாதனால திரும்ப விளக்கல, இந்த பட்டியலை உங்களுக்கு சொன்னேன். எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்கிறவராகவும் நியாயம் செய்கிறவராகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப பாருங்கள், இதெல்லாம் அவர் நினைச்சு சொல்றார். ஆண்டவரே, ஆறாம் வசனம், அந்த 29 அதிகாரம் 6 வசனத்தின் கடைசி பகுதி, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் லைக் திஸ், இப்ப நான் வாஞ்சிக்கிறேன் அது போல நாம் மறுபடியும் இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். ஆனா ஆண்டவர் அவன் நினைச்சதை பார்க்கிலும் மேலாக, அவன் செபித்ததை பார்க்கிலும் மேலாக ரெண்டு மடங்கு அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் கேட்டது, முந்தி இருந்த சீர் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் கேட்டான். ஆனா கர்த்தரோ ஜெபித்ததற்கும் நினைத்ததற்கும் மேலாக டபுள் போர்ஷன், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. யோபின் புத்தகம் எதற்காக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஜெபிக்க போகிறோம், இந்த விஷயத்தை முன்ன வச்சுதான் ஜெபிக்க போகிறோம். ஏன் குடும்பத்துல முந்தின சீரை மறுபடியும் தாரும் ஆண்டவரே? ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடும் ஆண்டவர் தருவார், தருவார், எனக்கு உரிமை இருக்கு, நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன். அந்த ஒரு விசுவாசத்தோட எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்று நீயோ அவரை நம்பினார் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இன்று நீயோ அவரை நம்பினார் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. ஒரு தடவை கூட பாடுவோம், ஒரு சில தடவைகள் பாடுவோம், விசுவாசம் வரட்டும். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், என் குடும்பத்தை ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை நான் தரப்போது கர்த்தருக்கு பிரியம். ஆமே. கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க பிரியமாய் இருக்கிறவர், ஆமென், ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய எங்களையும் ஆசீர்வதிக்கவே சித்தமாய் இருக்கிறீர். எபேசியர் 1 அதிகாரத்தில் தெளிவாய் எழுதிவிட்டு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களை நிரப்பி இருக்கிறீர். கலாத்தியர் 3:14 சொல்லிவிட்டு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் எங்களுக்கு வரும் என்று சொல்லிவிட்டு, ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா பரிசுத்தாவியை பலத்தோட சோமனுங்க, ஆவியில நிரம்பி சோமனுங்க, கட்டுகள் உடைகிற நேரம். ஆமென், ஹல்லேலூயா. குடும்பத்திலே இன்னைக்கு வாட்டி வதைக்கிற பொல்லாத போராட்டங்கள் நீங்கி போகிற ஆசீர்வாதமான நேரம். ஹல்லேலூயா. வாய விரிவா திறந்து நல்ல சோத்திரம் பண்ணி, ஆமென், அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையெல்லாம் பேசி விடுதலையா சோமனுங்க. எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா தடைகளும் மாறும். யோகோ போல எதை இழந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, இன்றைக்கு கர்த்தர் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்ட தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெண்ட தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை உங்களை ஆசீர்வதிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். இதெல்லாம் கர்த்தர் சொன்ன மாறாத வாக்கு தத்தங்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்துக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தெய்வீகத்தில் இருக்கிற குறைகள் மாறட்டும். ஜெபத்திலே, வேத வசனம் வாசிக்கிறதிலே,
குடும்ப ஜெபத்திலே இருக்கிற குறைபாடுகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியினுடைய நடத்திப்பிலே, நடத்திப்பை பெற்றுக்கொள்வதிலே இருக்கிற குறைகள் மாறட்டும். ஓ, என்னிடத்தில் அந்த ஒளி மறுபடி பிரகாசிக்கட்டும், அந்த ஒளி மறுபடி பிரகாசிக்கட்டும். அப்பா, தேவனுடைய ரகசிய செயல் எங்கள் வீடுகளிலே வருவதாக, எங்கள் வீடுகளிலே வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் எங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள், பலத்த செய்கைகள். ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் ஆமீன், ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளணும், ஒரு அதிசயத்தை காணணும். கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் செய்கிறார் சொல்லக்கூடிய அந்த கிரியை வெளிப்படணும். ஆமீன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையான காரியங்கள், அதிசயிக்கத்தக்க காரியங்கள். ஆமீன், 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 ஆமீன். கிரகிக்க கூடாத காரியங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பிரசங்கம் கேட்டதை விட இந்த நேரத்துல தேவன் செய்கிற கிரியை பெற்றுக்கொள்ளணும், கிரியை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, மனம் இறங்கும். இயேசுவே, எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வாரும். அப்பா, எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் தவறுகளை மன்னியும், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கணும். ஆண்டவரே, உன்னதரை விட்டு உலகத்துக்கு நேராய் ஆமென் திருப்பப்பட்ட எங்கள் உள்ளங்களை மன்னியும், 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 மன்னியும். இதோ உன்னதத்துக்கு நேராய் எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம், உன்னதத்துக்கு நேராய் எங்கள் இருதயத்தை திருப்புகிறோம். அந்த உன்னதமானவுடைய மறைவுக்குள் வைத்துக் கொள்ளோ, உன்னதமானவுடைய மறைவுக்குள் வைத்துக் கொள்ளோ. சாத்தாக செய்கிற கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும்படி, ஆமே திரும்ப திரும்ப போராட்டங்கள் வராதபடி, திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வராதபடி, உன்னதமானவரே உடைய மறைவுக்குள் வைத்துக் கொள்ளும் ஐயா. ஓ, the secret place of the most high, in the secret place of the most high, உன்னதமானவருடைய மறைவுக்குள், உன்னதமானவருடைய மறைவுக்குள் எங்கள் குடும்பத்தை வைத்துக் கொள்ளும், என் குடும்பத்தை வைத்துக் கொள்ளும். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா பிசாசின் கிரியைகள், இருளின் ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய பட்டயங்கள், ஆயுதங்கள், அம்புகள் எல்லாம் உடைக்கப்படும், எல்லாம் உடைக்கப்படட்டும். இன்று ராத்திரி, இன்று ராத்திரி கர்த்தர் யுத்தம் செய்யணும், கர்த்தர் யுத்தம் செய்யணும். எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமான சகல கிரியைகளும் அழிக்கப்படணும். பிசாசின் வல்லமைகள், மந்திரவாத கிரியைகள், சூழ்ச்சிக்காரனுடைய கிரியைகள், சதிகாரனுடைய கிரியைகள், பழிவாங்கிறவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகணும், எல்லாம் அழிந்து போகணும். பெற்றோர் மேல், பிள்ளைகள் மேல் ஆமே ஆசீர்வாதம் இறங்கட்டும், பாதுகாவல் இறங்கட்டும். நல்ல நல்ல போராடி ஜெபிக்கிறீர்கள் ஆமே. ஆவியானவோடு சேர்ந்து சோமனுங்க, ஆவிக்குள்ள சோமனுங்க, அது பெரிய கிரியை கொண்டு வந்து விடும். ஹல்லேலூயா. ஒருவர் கூட சும்மா இருக்காதீங்க. ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் சோமனுங்க. குடும்பங்கள் ஜெயமெடுப்பதாக, குடும்பங்கள் கர்த்தருக்காக எழும்புவதாக. ஓ லபா ரபா லபா கபா லபா கபா ரபா லபா உரா பா லபா ரபா கபா லபா சலபா ரியா துரா பா லபா க்ளோரி, 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 க்ளோரி. ஆமே, அந்த தெய்வீகத்தில் இருக்கிற குறைகளை மன்னித்து எங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக்கத்தக்கதால், எங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல்கள் வெளிப்படத்தக்கதால், சர்வ வல்லவர் எங்களோடு இருக்கும்படி, சர்வ வல்லவர் என் வீட்டில் இருக்கும்படி, சர்வ வல்லவர் என்னோடு இருக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஆமென். எங்கள் பிள்ளைகள் எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளாய் இருக்கணும். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பிள்ளைகள் என்னோடு படுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேத வசனங்களின்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் அப்பா, பெற்றோர் பிள்ளைகள் ஒற்றுமை உண்டாகட்டும், பெற்றோர் பிள்ளைகள் உறவு பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இதற்கிடையில் புகுந்து கிரிய செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் புறப்பட்டு ஓடட்டும், புறப்பட்டு ஓடட்டும். புரிந்து கொள்ளாமைகள், சண்டைகள், பிரச்சனைகள், மனவருத்தங்கள், இவைகளை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு இன்று வெளியேறி போவதாக. ஒருமனப்படுத்துகிற ஆவியானவர், அன்பை ஊற்றுகிற ஆவியானவர், உறவுகளை கட்டி எழுப்புகிற ஆவியானவர்,
ஆமே. தேவ நோக்கங்களை நிறைவேற்றுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். பிள்ளைகள் மேல் தேவ கிரியை, பெற்றோர் மேல் தேவ கிரியை, வயது முதிர்ந்த பெற்றோர் மேல் தேவ கிரியை, எஸ் எஸ் எஸ், வாலிப பிள்ளைகள் மேல் தேவ கிரியை. குளோரி 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 குளோரி. அன்பு பெருகட்டும், பாசம் உண்டாகட்டும், உறவுகள் பலப்படட்டும், நல்ல உணர்வுகள் உண்டாகட்டும், தவறுகள் உணர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மக்கள் திருந்தட்டும். குளோரி குளோரி குளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் சம்பளத்தை ஆசீர்வதியோ, என் விளைச்சலை ஆசீர்வதியோ, என் லாபத்தை ஆசீர்வதியோ. எல்லாரும் ஜெபம் பண்ணு, எல்லாரும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, ஆமே, ஆமே, ஆமே. ஆசீர்வதியும் அப்பா. பிசாசு என் பொருளாதாரத்தின், ஆமே, வருமானத்தின் காரியங்களிலே கிரியை செய்யக்கூடாது. அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆமே. என்னுடைய விளைச்சலை ஆசீர்வதியோ, என்னுடைய விளைச்சலை ஆசீர்வதியோ. ஆமே. என்னுடைய லாபத்தை ஆசீர்வதியோ, என்னுடைய சம்பளத்தை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ. எஸ், ஹல்லேலூயா. என் வருமானத்தை தடுக்கிறவர்களை நீ கடிந்து கொள்ளோ, நீர் கடிந்து கொள்ளோ. ஹல்லேலூயா. என் ஆவியிலே ஆசீர்வாதம் பெருகச் செய்யும். ஆத்மா ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆத்மா நாள்தோறும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் குடும்பமாக பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க எங்களுக்கு கிருபை அருளோ, எங்களுக்கு கிருபை அருளோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சமுதாயத்திலே சாட்சியாக நிறுத்துங்கப்பா. சமுதாயத்திலே சாட்சியா இருப்பதற்கு எங்களுக்குள் இருக்கிற தடைகளை மாற்றுங்கப்பா. எங்கள் குறைகளை உணர்த்துங்கப்பா. நல்ல தன்மைகளை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுக்காக, இயேசுவின் ராஜ்யத்துக்காக, இயேசுவின் சுவிசேஷத்துக்காக சமுதாயத்தில் நாங்கள் நல்ல சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்யும்படி என் கைகளை ஆசீர்வதியும். எல்லாரும் ரெண்டு கைகளை விரித்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கைகள் நற்கிரியைகள் செய்யும். இந்த கைகள் உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, கொடுக்கணும், கொடுக்கணும். ஒரு பக்கம் பெற்றுக்கொள்ளணும், ஒரு பக்கம் வாரி இறைக்கணும், வாரி இறைக்கணும். ஓ, தாராளமா அப்பா கிட்ட இருந்து கை நீட்டி பெற்றுக்கொள்ள. நாங்கள் வேற யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டோம், மனுஷங்கிட்ட கை நீட்ட மாட்டோம். அப்பாவிடத்துல கை நீட்டுகிறோம். கைகளை நிரப்பி வழிய செய்ய, என் கைகளை ஆசீர்வதியும். அது மட்டும் இல்லப்பா, இந்த கைகளால் நிறைய கொடுப்பேன் ஆண்டவரே. இந்த கைகளால் தாங்குவேன், தூக்கி விடுவேன். இந்த கைகளால் ஆதரிப்பேன். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட. ஆமென், ஆமென். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, யோபின் சீர், நற்சீர் எவ்வளவு அழகாக இருக்கிறதப்பா. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த மனுஷன் இவ்வளவு மேன்மையாக இருந்தவன், ஒரு காரணம் இல்லாமல், ஒரு தப்பு செய்யாமல், அத்தனை சோதனை வந்த பிறகும் பொறுமையை காத்து, நர்சாட்சியை காத்து, தன் வார்த்தைகளை காத்து, யார் யாரெல்லாம தூண்டி விட்ட பிறகும் தப்பு செய்யாமல் எவ்வளவு சாட்சியாய் நின்றான். ஆண்டவரும் அவனை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தினீரே கர்த்தாவே. இன்றைக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு, குடும்பங்களுக்கு தந்திருக்கீங்க. அத்தனை குடும்பங்களும் இதை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. இந்த ஃபுல் காஸ்பல் ஃபேமிலிஸ் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரீஸை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருவேளை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தேவகிரியைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.